இந்து பறையம் தான் இருக்கு. என்னுடைய சான்றிதழே இந்துதான், இந்துதான். நான் தான் பேசுறேன். ஒரு முஸ்லீமா இருந்து பேச முடியாது, ஒரு கிறிஸ்தவனா இருந்து பேச முடியாது. தப்பித்தவரையாவது இந்தியாவின் பிரதமராக ஒரு முஸ்லீம் வந்துவிட முடியுமா? இந்தியாவின் ஜனாதிபதியாக நீ முஸ்லீம் கொண்டு வர முடியும், ஏன்னா அது நாமினேஷன். அது நீ பார்த்து வந்து இந்த வருஷம் முஸ்லீம் கொடுப்போம், இந்த வருஷம் ஒரு எஸ்சி கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறது நாமினேஷனில் பண்ண முடியும். ஆனால் ஒரு பிரதமராக, இந்தியாவின் பிரதமராக ஒரு முஸ்லீம் வந்துவிட முடியுமா? இந்தியாவின் பிரதமராக ஒரு கிறிஸ்தவன் வந்துவிட முடியுமா? இந்தியாவின் பிரதமராக ஒரு தலித் அல்லது பழங்குடி மக்களை சார்ந்தவன் வந்துவிட முடியுமா? அனுமதிக்குமா இந்திய சமூகம்? பெரும்பான்மை சமூகம் என்கிற அடிப்படையிலே, பெரும்பான்மைவாதம் என்கிற அடிப்படையிலே ஒரு பாதுகாப்பாக இருக்கிற சமூகத்தை எதற்காக இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் என்றால், முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள், தினந்தோறும் வந்து பல பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டே இருக்கிறான். ஏன் கிறிஸ்தவத்துக்கு மாறுறான்? முஸ்லீம் மதத்துக்கு மாறுறது ரொம்ப கம்மி, ஏன்னா சீக்கிரம் முஸ்லீம்கள் வந்து எல்லாரையும் சேர்க்க மாட்டாங்க. கிறிஸ்தவத்தில் எப்படி வேணாலும் பெண்டிகாஸ்டில் சேர்ந்துக்கலாம், ஏதாவது ஒரு மதத்தில் சேர்ந்துக்கலாம், நிறைய குரூப் இருக்குது. சிஎஸ்ஐயில் சேர்ந்துக்கலாம், பெண்டிகாஸ்டில் சேர்ந்துக்கலாம், எங்கேயாவது பைபிள் படிக்கலாம், பேர் இந்து பேர் வச்சுக்கிட்டே கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம், அது வேறு. முஸ்லீம் மதத்தில் மாறினா முஸ்லீம் தான், அப்புறம் சாதிலாம் கிடையாது. அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நான் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன். மீனாட்சிபுரத்தில் நான் போய் பார்த்தேன், இந்த முஸ்லீம் மதம் மாறினாங்களே அவங்கெல்லாம் எப்படி இப்போ இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு போனேன். அதை சும்மா போய் பார்த்து வந்தால் நல்லா இருக்காதுன்னு அது சயின்டிஃபிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதில் வந்து சில பேருக்கு பொறுக்கில், இவன் வந்து ஏதோ இது காசு கொடுத்து வாங்குற டாக்டர் பட்டம் நினச்சிக்கிட்டானுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி எல்லா வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவங்க விவரங்கள் எல்லாம் சேகரித்து அதன் பிறகு சயின்டிஃபிக் அப்ரோச், அது வந்து ஒரு ரிசர்ச், அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அதில் என்ன முடிவு வந்திருக்குன்னா, இஸ்லாத்துக்கு மாறினவங்க இன்றைக்கு முழுமையாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பழைய அடையாளம் கிடையாது. இப்போ யாரும் அவங்கள போய் பல்லர்லாம் சொல்ல முடியாது. பல்லர்னு அவரை தேவேந்திர குல வேளாளர்னு சொல்ல முடியாது, பல்லர்னு சொல்ல முடியாது. முஸ்லீம் முஸ்லீம் தான். அவனுக்கு பிறக்கிறப்பில் முஸ்லீமாகவே பிறகுது, அவன் பேரப்பில் முஸ்லீமாக பிறகுறான். இப்போ முஸ்லீம்னா வாங்க பாய்னு சல்யூட் அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி அவன் பல்ல பாய் அவனை ஒதுக்கு தள்ளி நில்லுன்னா, அவன் பாட்டன பல்லன்னு சொன்ன சமூகம் இன்னைக்கு பேரனை பாய் வாங்கன்னு கூப்பிடு, அவனை சல்யூட் அடிக்கிறான். இப்போ இந்தியா முழுக்க முஸ்லீம் மதத்துக்கு மாறினால் அதுக்குள்ளே வந்து சாதனங்கள், கிறிஸ்துவ மதத்தில் மாறினா கூட நாடார் கிறிஸ்தவன், உடையார் கிறிஸ்தவன், வன்னியர் கிறிஸ்தவன், பிள்ளைமார் கிறிஸ்தவன், தலித் கிறிஸ்தவர் அப்படின்னு கிறிஸ்தவத்தில் இருக்குது. ஆனால் முஸ்லீம் மதத்துள்ள அப்படி இல்லை, இது அவனுக்கு வந்து சகிக்கலை. இப்போ தலித்துகள் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம் மதத்துக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் மாறுறது யார்? பிராமணர்களாக மாறுறாங்க. பிராமணர்களாக முஸ்லீம்களாக மாறி இருக்கிறாங்க. எங்கேயோ ஒன்று ரெண்டு இருக்கலாம், ரொம்ப ரேராக இருக்கலாம். இப்போ அத்வானி குடும்பத்தில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்க. முரளி அவர் முக்கியமான தலைவர்கள்லாம், இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் முஸ்லீம் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் முஸ்லீம் வெறுப்பு, அரசியல் பேசுகிறாங்க அரசியலுக்காக. அப்படி ஒன்று ரெண்டு நடந்திருக்கும். ஆனால் பெரும்பான்மையாக இந்த மண்ணின் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்தான். ஆதிகாலத்தில் இங்கே இருந்தால் மரியாதை இல்லை, அதோடு இப்படி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு மாறி இருக்கிறாங்க. மீனவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கட்டாயமாக பிராமணர்கள் இல்லை. அப்போ ஏன் மதம் மாற வேண்டிய நிலை? ஓ, மதத்தில் சகோதரத்துவம் இல்லை என்பது தானே காரணம், சமத்துவம் இல்லை என்பது தானே காரணம். இவங்க எப்படி திட்டமிட்டு மதம் மாற்ற முடியும்? ஆனால் என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னா, திட்டமிட்டு மதம் மாற்றம் செய்கிறார்கள். கிறித்துவ மதம், கிறித்துவ மதம் அவன் போய் உட்கார்ந்து தலைமாட்டில் உட்கார்ந்து பைபிள் வச்சு படிக்கிறான். அவன் யாரோ எவனோ, எந்த சாதியோ எந்த மதமோ, அவன் போய் அவன் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே கர்த்தரே இவரை சீக்கிரம் காப்பாற்றும், உம்மை நேசிப்பவர், இவருக்காக நான் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன், உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், இறைஞ்சுகிறேன், நீ அந்த மாதிரி என்னையா செய்வியா? எனக்கு எதிராக சூன்யந்தான் பண்ணுறேன், நீ பில்லி சூன்யம் வைக்கிறேன். திருமாவளவன் இப்படி பேசலாம் போய் கிராமம் கிராமம் மக்களை தூண்டி விடுறான், மக்களுக்கு சிந்தனையை உண்டாக்குறான், அவனை ஒழிக்கிறம்பார் அவனை. உனக்கு வெஞ்சன்ஸ் தான் உண்டுருக்குது, பழி வாங்குற எண்ணம். ஆனால் இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது, அன்பை வெளிப்படுத்துகிறது, கருணையை வெளிப்படுத்துகிறது. நான் கேட்குறேன், இந்து மதத்தில் எவனாவது ஒரே ஒரு ஆள் சொல்லுங்கள், குஷ்டரோகிகளை கையால் தொட்டு அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள்.
ஆஸ்திரேலியாவில் பிறந்த கரகாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட்ங்கிற ஒரு பாதிரியார் ஒடிசாவில் வந்து தங்கியிருந்த ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குஷ்டரோகிகளுக்கு, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்தால் கூட நம்ம ஒதுக்கி வச்சிடணும், நம்ம கவனிக்கிறது ஐயா எப்படா இந்த கிழவன் சாவான்ட்டு நமக்கு பெரிய அருவறுப்பாக இருக்குன்னு. ஆனால் கிறித்தவ மதம் அவர்களை கருணையை பொங்க வைக்கிறது. அவங்க அங்கேருந்து மெனக்கெட்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்க கையில் வழிகிற நுழைநீரை தொடச்சி, கண்ணில் வழிகிற பீலையை தொடச்சி, வாயில் வழியக்கூடிய நுழைநீரை உமிழ்நீரை தொடச்சி விட்டு அவனுக்கு மருந்து கொடுத்து அவனை குளிப்பாட்டி அவனை நாள்தோறும் நேசிக்க வைப்பது எது? அவனுடைய பைபிள். அதை போல மார்போடு மார்பு கட்டி தழுவி வா சகோதரா. பாய்னா வந்து முஸ்லீம்னு அர்த்தம் கிடையாது, பாய்னா சகோதரான்னு அர்த்தம். வாங்க பாய்னா, பாய்னா சகோதரன் தான் அர்த்தம். நானும் பாய் தான், நீயும் பாய் தான். ஏன்னா பாய்ங்கிற சொல்லுக்கு முஸ்லீம்னு பொருள் கிடையாது, பாய்ங்கிற சொல்லுக்கு சகோதரன் தான் பேரு. அது சகோதரங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறது ஒரு மதம். நீ சொல்றியா அப்படி? அரசியல்ல தான் அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிறோம், அது ஓட்டுக்காக.